ஹாய், நான் டாக்டர் மொஹமத் சலீம், எம்டி இன் ஆயுர்வேதா, அல் ஷிஃபா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இருந்து. அந்த காலத்தில் போருக்கு போவாங்க, லட்சக்கணக்கில் போரோட போய் சண்டை போடும்போது அடிபட்டு கிடப்பாங்க இல்லையா, அவங்களை வைத்திய மன்றத்தை என்ன பண்ணாங்க? இந்த கால ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சொல்கிறாங்க, அதை தாண்டி ஆயுர்வேதிக்கில் சித்த மருத்துவத்தில் வார மெடிசன் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. போர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை என்ன போர் மருத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய போர்களுக்கு, அதை காலப்படையோ இல்லை குதிரைப்படை யானைப்படையோ போகும்போது போர்வர்கள் அடிபடும் போது அவர்கள் வைத்திய மன்றத்துக்கு வைத்தியசாலைகளோ டாக்டர்லாம் கூட எப்பயுமே இருக்கிறது இல்லை. ஒரு சிறிய பெரிய மருந்தில் கையில் கொண்டு போய் அவங்க அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க. கட்டுமுறைகளையும் பந்த முறைகளையும் சிறப்பு மருந்துகளையும் கொடுத்து தான் அவங்க ரெடி ஆகியிருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கு தாண்டி வர்ம மருத்துவமும் வர்ம மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகள், உள் மருந்துகள் பெரிய பெரிய பலனை கொடுக்குது. அதாவது நம்ம அல்ஷிவ் ஆயுஷ் மருத்துவமனை ஸ்பைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அந்த போர் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பயன்படுத்துகிறோம். பத்திய மருந்தாக ஒரு 7 நாளைக்கு கொடுக்குறோம். இந்த 7 நாள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவர்களை தன் நிலைமை நீட்டிக்கும். இயல்பாக சதை முறிஞ்சிருந்தாலோ, எலும்பு முறிஞ்சிருந்தாலோ, சதைகளினுடைய பலகீனம் இருந்தாலோ, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணுற மெடிசன் இந்த போர் மருத்துவத்தை பயன்படுத்தக்கூடிய பத்திய மருந்து தரதுனால இயல்பான நிலைக்கு சீக்கிரம் மீண்டு வர்றதுனால ரெக்கரன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அதே வழியில் திருப்பி வரக்கூடிய பேஷண்ட் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நேர்லேயே வந்து 2-3% கூட கிடையாது 2வது பேஷண்ட்டாக அவங்க தொடரக்கூடிய நிலைகள். ஏன்னா அந்த போர் மருந்து பயன்படுத்துகிற மருந்துகள் தான். அதாவது அவருடைய சதைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாம் வலுவாகி அவர்கள் பழைய லெவலுக்கு திரும்பறதுக்கான உதவுது. பெரிய கட்டுமுறைகளே தேவைப்படாத அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குது. 7 தாதுக்களை கடந்து அது போகிறதுனால பத்திய சாப்பிட்ற மெடிசன் பெரிய விஷயங்கள் கொடுக்குது. மக்களை அல்ஷிவ் ஆயுஷ் மருத்துவமனை ஸ்பைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போர் மருந்து பயன்படுத்துகிற மருந்துகள் தான் பெரிய வெற்றியை கொடுக்குற நம்புறேன். பஞ்சகர்மாவுக்கு அடுத்ததாக நன்றி. தேங்க்யூ.